Hi, hello, welcome to Sarathi Tech Tamil official YouTube channel. Okay friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா நம்ம போன வந்து ஒரு ஆன்லைன் எடிட்டிங் வீடியோ வந்து ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோக்கு கீழே ஒருத்தர் ஆன்லைன் ஜியோஃபோனில் வந்து எப்படி சாரிட்டி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ நான் வந்து அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண வேணான்ட்டு தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வியூவரே கமெண்ட் பண்ணனால நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணலான்ட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம முதலே சொன்ன மாதிரி சாரிட்டி யூஸ் பண்ணுறதுங்கிறது எப்படி யூஸ் பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சாரிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு எந்த இன்டர்நெட்டுமே தேவை கிடையாது, ஆம்னிஸ்டியும் தேவை கிடையாது. நம்ம ஆம்னிஸ்டி இல்லாமலேயே நம்ம சாரிட் ஜியோ ஃபோனில் யூஸ் பண்ணலாம். வாங்க அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை சாரிட் கண்டிப்பாக எல்லோரும் வச்சுருக்கணும். நம்ம வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன்லேருந்து ஜியோ ஃபோனுக்கு ஃபைல் ஷேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாலு பாக்ஸ் ஆட்டு கொடுத்துருப்பாங்க. கார்னரில் உங்கள் பேட்டரி இது சிம்பிள் காட்டுமில்லையே அது கீழே அந்த ஃபோர் பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ளஸ் அப்படின்னு ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் குரூப் ஷேருக்கு அடுத்தது ஷேர் வித் ஜியோ அப்படின்னு ஒரு அவங்களே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ ஃபோனுக்கு ஃபைல் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே அந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதில் அந்த ஷேர் வித் ஜியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த பேஜ் வந்திருக்கும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் டு வைஃபை ஹாட்ஸ்பாட் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு இந்த பேர் கொடுத்துருப்பாங்க கரண்ட் நெட்ஒர்க் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு ஷேர் அப்படின்ட்டு ஒரு பேர் கொடுத்துருவாங்க, ஒரு பாஸ்வேர்டு அவங்களே கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஜியோ ஃபோனில் போயிட்டு இப்போ நான் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம ஜியோ ஃபோனில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டே தேவையில்லை, அதனால் இன்டர்நெட் நான் வந்து டிசேபிள் பண்ணி உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி காட்டுறேன். உங்கள் செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு இங்கே வைஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்குங்க. வைஃபை ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு வைஃபை ஆன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஆன்கிறது கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே அவைலபிள் நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்க்குள்ளே போனதையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஷேர் 93.42. ஸோ இப்போ இந்த பேர் தான் நம்ம காமிச்சாங்க, அந்த பேர் மேலே இப்போ நம்ம செலக்ட் கொடுத்தோம் அப்படின்னா கீழே பாஸ்வேர்டு அப்படின்ட்டு இருக்கும். அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வந்து அந்த பேருக்கு கீழே பாஸ்வேர்டு மட்டும் அவங்களே ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த பாஸ்வேர்டு வந்து இதில் நீங்கள் டைப் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து அவங்க கொடுத்துருந்த பாஸ்வேர்டு வந்து நான் டைப் பண்ணிட்டேன். இதை நீங்கள் டைப் பண்ணும்போது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஷோ பாஸ்வேர்டு அப்படின்ட்டு அதை கொடுத்து டைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்போஸ் எடுத்து மாற்றி டைப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக கரெக்டாக எழுதி டைப் பண்ணிக்க முடியும். நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இங்கே கனெக்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, கனெக்ட் கொடுத்துருங்க. இந்த பட்டன் அமுத்தி கனெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி கனெக்டிங் அப்படின்ட்டு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கனெக்டிங் இப்போ இன்கரெக்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு காட்டுது. நீங்கள் வந்து கரெக்டாக டைப் பண்ணியிருக்கணும். டைப் பண்ணல அப்படின்னா இன்கரெக்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு தான் காட்டும். ஸோ இப்போ வந்து நான் வந்து கரெக்டாக உங்களுக்கு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக டைப் பண்ணிட்டு கனெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் காட்டும், கனெக்டட் நோ இன்டர்நெட் அப்படின்னு காட்டும். ஏன்னா நம்ம வந்து இன்டர்நெட் ஆன் பண்ணதுனால நோ இன்டர்நெட் அப்படின்னு காட்டுது. இப்போ நம்ம மொபைலில் ஒரு விஷயம் பார்க்கணும். ஸோ அதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ வாங்க நம்ம மொபைல் ஸ்க்ரீனுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பாஸ்வேர்டு கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கனெக்டட் ஆனதுக்கப்புறம் இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஸ்டெப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ப்ரௌசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஜியோ ஃபோனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கீழே ஒரு நீல கலர் பாக்ஸ்க்குள்ளே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை வந்து உங்கள் ஜியோ ஃபோனோட ப்ரௌசரில் தான் நீங்கள் வந்து டைப் பண்ணணும். இதுக்கு நீங்கள் இன்டர்நெட் ஆன் பண்ணாமே நான் டைப் பண்ணலாம். இப்போ வாங்க அதை நம்ம எப்படி டைப் பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரௌசருக்குள்ளே வந்துருங்க. நான் வந்து உங்களுக்கு இன்டர்நெட்டே ஆன் பண்ணாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்டர்நெட் ஆன் பண்ணால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் ஆன் பண்ணாதனால இப்போ அந்த ஆச்சரியக்குறி காட்டுது. நான் இன்டர்நெட்டை ஆன் பண்ணல, ஹாட்ஸ்பாட்டில் நான் இன்டர்நெட் இப்போ கனெக்ட் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரௌசருக்குள்ள வந்துருங்க. இன்டர்நெட் ஆன் பண்ணாதனால எனக்கு இப்படி காட்டுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜியோ ஃபோனில் ஒரு லிங்க்கு பார்த்தோம் இல்லையா, அந்த லிங்க்கை வந்து இதில் நீங்கள் டைப் பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இதெல்லாமே கரெக்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணணும். இப்போ வந்து நான் அந்த லிங்க்கை வந்து கரெக்டாக டைப் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த இதில் இருக்கிற லிங்க்கை வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து டைப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொடுத்துருந்ததை வந்து நான் கரெக்டாக டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டு இப்போ கோ கொடுக்குறேன்.
கோவை கொடுக்கும்போது இதில் ஒரு நான் ஃபால்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பெரும்பாலும் எல்லாம் அதுதான் பண்ணுவீங்க, நான் உங்களுக்கு கரெக்டாக காட்டுறேன். இது லோட் ஆகிட்டுருக்கு, லோட் ஆகி நான் இப்போ இன்டர்நெட்டே ஆன் பண்ணல. இப்போ இது வந்து இன்டர்நெட் ஆன் ஆகும் தான் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது லோட் ஆனதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லோட் ஆகிட்டு அனேபிள் டு கனெக்ட்னு காட்டும். இந்த இடத்துல என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்ச் இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து HTTPS அப்படின்னு ஒன்று இருக்கும். இது வந்து பிரைட்னஸ் வந்து அதிகமாகறதுனால உங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல HTTPS அப்படின்ட்டு இருக்கும். அது அது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா HTTP அப்படின்னு மாற்றுங்க. இப்போ எனக்கு வந்து HTTPS அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த HTTPSன்னு இருக்கு இல்லையா, அந்த HTTPSல அந்த எஸ்ஸை மட்டும் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இப்போ நான் ஒரு கோ கொடுத்தேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் கோ கொடுக்குறேன். நான் அந்த எஸ் எடுத்துகிட்டு இப்போ கோ அப்படிங்கிறது கொடுத்தேன் அப்படின்னா லோட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதை நீங்கள் கரெக்டாக மாற்றி கரெக்டாக டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே போகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் என்ன மொபைல் யூஸ் பண்ணுறீங்களோ, அதாவது உங்கள் சேட்டில் ஓப்பன் பண்ணும்போது எந்த பேர் கொடுத்து உள்ள வந்தீங்களோ அந்த பேர் இங்கே காட்டும். இப்போ நான் ரெட்மி நோட் 8 அப்படிங்கிற பேர் கொடுத்தேன், நான் உள்ளே வந்தேன். ஸோ பேர் என்னோடய இது ப்ரொஃபைலுக்கு வச்சிருக்கனால அந்த ப்ரொஃபைல் பேர் இங்கே காட்டுது, ரெட்மி நோட் 8 அப்படின்ட்டு. இப்போ நம்ம மொபைல் ஸ்க்ரீனுக்கு போகலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போ நீங்கள் அதில் அப்படி காட்டினதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் உங்கள் மொபைல் இப்படி தான் காட்டும். இல்லை கீழே பார்த்தீங்கன்னா நீல கலரில் சென்ட் ஃபைல் அப்படின்னு சென்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த சென்ட் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆடியோ வீடியோ மியூசிக்கு ஃபைலு எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ நான் வந்து ஏதோ ஒரு வீடியோ வந்து கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஆக்கிற வீடியோ வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்ததையுமே இப்போ நம்ம ஜியோஃபோன் ஸ்க்ரீனுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த நெக்ஸ்ட் கொடுத்ததையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து இங்கே வந்துருச்சு. அந்த வீடியோக்கு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து நீங்கள் எந்த இன்டர்நெட்டும் தேவையில்லை, 1.2 MB. நான் இன்டர்நெட்டே ஆன் பண்ணல. அதுவும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நோ நீட் ஆஃப் மொபைல் டேட்டா அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், எந்த இன்டர்நெட்டும் தேவையில்லை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் அந்த இடத்துக்கு அந்த டவுன்லோட் சிம்பிள் கீழே இருக்குது, டவுன்லோட் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த டவுன்லோட் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். அது மேலே ஒரு கிளிக் பண்ணதையுமே மேலே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும், வீடியோ டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபைலை ஷேர் பண்ணிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Recalling memories, photos of you and me, how you used to say the future's on its way. Recalling memories, photos of you and me, how you used to say the future's